புடியதன் ஒரு உமை குளமிகு கரியதே வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினல் மிகு கோடை வடிவினர் பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். நம்ம தினம் 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 நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லா இடங்கள்லையும் போகும்போது சார் உங்கள் ஆன்மீக தகவல் ரொம்ப 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 பிரயோஜனமாக இருந்துருக்கு. அதுலேயும் நீங்கள் சொன்ன அந்த சாலக்கிராம மாலை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கு. பைரவ தீபம், இந்த பைரவ தீபத்தை நாங்கள் வச்சதுலேருந்து பார்த்துட்டோம்னா நிறைய திருஷ்டிகள், ஏன் நான் எதிரியாக நினைக்கக்கூடியவா, அதாவது எங்கள் குடும்பத்திலே இருந்துட்டு இருக்கிறா, எங்கள் எதிரியாக நினைக்கக்கூடியவாள்லாம் எங்களை பார்த்து, அதாவது நாங்கள் ரொம்ப நல்லது தான் பண்ணியிருக்கோம் ஆனால் அவங்க என்னை எதிரியாக நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கே வர முடியறது இல்லை சார். இந்த பைரவ தீபத்துக்கு அவ்வளோ பலன்கள் இருக்குது. இன்னொரு நபர் நேர்லேயே வந்து சொன்னார், ஒரு நோட்டில் அழகாக எழுதி வச்சுட்டு, சார் நீங்கள் அந்த அக்ஷதையை போட சொன்னேல் வாசலில், ஓம் பைரவாய நமஹ அப்படின்னு மந்திரத்தோட சொன்னேல் ரொம்ப நல்ல மாற்றம் தெரிஞ்சது அப்படின்னு சொன்ன. இந்த மாதிரி நிறைய பேருக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருந்துருக்கு. ஆக இன்றைய தினத்தில் நம்ம நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 2/4/2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 19ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம். இன்றைய திதி துவாதசி. காலை 10:02 வரை, பின்பு த்ரயோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம். ஆயில்யம் மகம். நல்ல நேரம் காலை 8:00 முதல் 9:00 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. அடுத்து உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்களே, அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல நம்ம நான் வாழ்க்கையில் பார்த்துட்டோம்னா பட்டு 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 ஒவ்வொரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு இருக்கும். ஓ, இனிமேலும் இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கா? இல்லை, நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி அமையும். பண வரவுகள் ஏற்படுத்தி கொடுப்போம். நிறைய விரயங்கள் இந்த மாதம் இருக்கும். இருப்பினும் இன்னும் எதிர்காலத்தில் நல்ல வரவுகள் ஏற்படக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். உடல் நலத்தில் அக்கறை என்பது தேவை. சில விஷயங்களில் யதார்த்தமாக எல்லாத்தையும் நம்புறதை தவிர்த்துக்கிறது நல்லது. உங்கள் முன்னாடி நன்னா பேசுவா, பின்னாடி வேற மாதிரி பேசுவா. உங்களுடைய குணாதிசயங்களில் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. யதார்த்த விஷயங்களில் நீங்கள் பேசக்கூடியது என்றைக்குமே அது நிற்கக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பேச்சில் உபாதைகள் இருக்கும், சிறிது நேரம் கழித்து ஒற்றுமையாக மாறும். எடுக்கக்கூடிய டிசிஷன் நம்மளாக எடுக்கிறத விட மற்ற வாட்டை கேட்டுண்டு எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பின்னாடி அந்த டிசிஷன்னால் ஏதேனும் தப்பு வந்துடுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கார்னர் பண்ணப்படுவீங்க. அதனால் எடுக்கக்கூடிய முடிவு பிறர்கிட்ட கேட்டு எடுத்துக்கணும். பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. பல வேலைகளை ஒன்றா எடுத்து பண்ணும் பொழுது சில நேரங்கள் பணத்தில் எண்ணிக்கையில் மறக்கிறது, அல்லது யார்ட்டையா கொடுத்துட்டோம், ஐயோ மறந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிறது. ஆக மேஷராசி என்பவர்களுக்கு இதில் கவனம் என்பது தேவை. உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு செயல்படுவதில் நல்ல பலன்கள் உண்டு. வண்டி வாகனத்தில் போகும்போது வேகத்தை குறைச்சு கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை அருளும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நிறைய காரியங்களில் விருத்தி உண்டு. 1 ரூபாவை கொடுத்தா அதை 10 ரூபாய் எப்படி மேன்மைப்படுத்துறது, மேலும் 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 பணத்தை சேர்க்கிறது எப்படி, மேலும் 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 நம்ம பட்ட கஷ்டத்தை இந்த குழந்தைகள் படவே விடாது. அவங்க படிப்பில் நன்னா வரணும், அவங்க வேலையில் நன்னா வரணும், ஆரோக்கியத்தில் நன்னா வரணும், சிறந்த கல்வி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷபராசியாக இருக்கக்கூடிய பெற்றவர்கள் இன்றைய தினத்தில் ரொம்ப முற்பட்டு செயல்படுவீங்க. வேலை வாய்ப்பு இல்லாதவாளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் மனதளவில் அஷ்டமசனியினால் பாதிக்கும், ஆனாலும் கவலைப்பட வேண்டாம். எதிர்பார்த்த காரியம் நன்மையாக இருக்கும். ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்கிறவா, மருத்துவமனையில் இருக்கிறவாளுக்கு கூட
தெய்வாதீனமா தெய்வ கடாட்சம் கிடைச்சு திருப்பி வீட்டுக்கு திரும்பறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சில நேரங்கள் உடல் உழைப்புகள்னால நேரமின்மை காரணமாக சரியா சாப்பிடாம இருக்கிறது, வயிறு சம்பந்தமா கால் சம்பந்தமான சில உபாதைகள் இருக்கும். இருப்பினும் அதை பொருட்படுத்தாம வேலை செய்வேல் முதல் வேளையாக உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு. கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் கூட்டு தொழிலில் சேரக்கூடியவா நல்ல ராசியாக வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாசக்தி அம்பிகை வழிபாடு, துர்காம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, அனுகூல்யம் உண்டு, நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்றைய தினம். சில விஷயங்கள்ல சில நேரங்கள்ல நம்ம எடுத்த முடிவு தவறோ, சரியா பண்ணலையோ, சரியா முடிவெடுக்கலையோ அப்படிங்கிற எண்ணங்கள் மனசுல தோணும். ஆனா நீங்க சரியா தான் எல்லா காரியத்தையும் பண்ணியிருப்பீங்க. அது யதார்த்தமா அமைந்த வண்ணங்கள் அந்த மாதிரி இருக்கும். சொந்த பந்தத்தை நம்பும் பொழுது, அவாட்ட ஒரு பொருளை ஒப்படைக்கும் பொழுது, இவாளுடைய குணாதிசயங்கள் சரியா அப்படின்னு பார்த்துட்டு கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கும். திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் உண்டு. பெற்ற தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில நேரங்களில் குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் மறந்துட்டே இருக்கானே, என்ன பண்ணுறதுன்னு பெற்றோர்களுடைய கவலைகள் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். நல்ல மாற்றம் முன்னேற்றம் வரக்கூடியதாக இருக்கும். நல்ல படிப்பில் மேன்மை பெறக்கூடியதாக மாறும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. கடகராசி என்பர்களே, சில விஷயங்கள் நம்ம பண்ணும் பொழுது முயற்சி பண்ணி நம்மளா ஒவ்வொரு காரியத்தையும் நகர்த்துவோம். இடையில யாராவது வந்து அதை பேரை வாங்கிட்டு போயிடுவான். ஐயோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோடனே நம்ம தொழிலில் எப்படி பண்ணின்னு இருக்காளே, வேலையில் நம்மளை முன்னேறவே விட மாட்டேங்கிறாள், தொழிலில் ஏதோ ஒன்று குறைபாடு சொல்லிகிட்டே இருக்காளே, வீட்டில் எதையோ ஒன்று குறைபாடு சொல்லிகிட்டே இருக்காளே, நான் முந்தி நன்னா இருந்தேன் இப்போ தான் இப்படி இருக்கேன், இப்போ தான் எனக்கு இந்த மாதிரி யோசனைகள்லாம் மனசில் வருதுன்னு அப்பப்போ யோசிப்பேன். சில நேரங்கள் இந்த உடல் உபாதைகள்னால படுத்தி எடுக்கும். குடும்பத்தை பற்றிய சிந்தனை, எல்லாரும் பெரியவங்க சொல்கிறது உண்டு, மனசு தெளிவாக இருந்ததுன்னா உடல் தெளிவாக இருக்கும். இந்த மனசில் பலவிதமான யோசனைகள் இருக்கும் பொழுது உடலில் இந்த உபாதைகள் இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம். கலை ஆர்வத்தில் இருக்கிறவா பெற்றவா தேடி கண்டுபிடிச்சி இவாளுக்கு வாத்தியத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இவாளுக்கு பாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இவாளுக்கு டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்த்து செயல்படணும். சில பேர் இந்த பாதியில் விடுறக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குழந்தைகளோடது. அப்படி இல்லாது ஸ்திரமாக ஒரே இடத்துல படிக்க வைக்கிறது, ஒரே குருவுகிட்ட படிக்க வைக்கிறது விசேஷ பலன்கள் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் இன்றைய தினத்தில் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, நினைத்த காரியத்தை சித்தி செய்யும் அற்புத வழிபாடு. சிம்மராசி அன்பர்கள், மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதம், எல்லா காரியங்களும் ஜெயம் உண்டு, ஆனால் யாரையும் நம்பி அந்த காரியத்தை செய்யறத தவிர்த்துக்கணும். நீங்களா முற்பட்டேல்னா அந்த காரியத்தில் திருப்தியா முடியும். யாட்டியாவது கொடுத்தேன்னா அந்த முக்காவாசி தான் உங்களுக்கு திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் யதார்த்தமா பேசக்கூடியது, நம்மளை அறியாம அவளை திட்டுறது, நம்மளை அறியாம அவளை புரிஞ்சுக்காம பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்க கூட இருக்கிறவா, உழைக்கிறவா, வீட்டில் இருக்கிறவா, பெரியவங்க, அவங்க கிட்ட பேசும் பொழுது பெரியவங்க சொல்ற மாதிரி ரொம்ப கவனமா பேசணும். யதார்த்த விஷயங்கள் பேசும்போது அவ மன சங்கட மாதிரி இருக்கலாம். இன்னைக்கு ஏதேனும் பிரயாணங்கள் இருந்தால் ஒரு நாள் கழிச்சு பண்ணிவிடலாம், தப்பே கிடையாது. ஒரு நாள் கழிச்சு அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி என்பர்கள், இனி வரக்கூடிய காலங்களில் வெற்றிகள் உண்டு. திடீர் பண வரவுகள் ஏற்படுத்திருக்கும். அதிர்ஷ்டம் எதிர்பார்த்தவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். வாகனத்தில் போகும் பொழுது கவனம் என்பது தேவை. சிம்மராசி என்பர்களுக்கு எதையும் திடமாக செய்யறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, மன தைரியத்தை மேம்படுத்தும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே,
சில நேரங்களில் ஒரு சில காரியங்களை தாமதமாக பண்ணுது. எதனால் தாமதமாக பண்ணுறோம்? அந்த காரியத்தில் சூக்ஷமமாக கவனித்து ஒவ்வொரு செயல்பாடுகளும் செய்யவே அது ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வாதீனமாக, தெய்வ அனுகிரகத்தில், தெய்வ கடாட்சத்தில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகப்படும். உங்களுக்கு சில நேரங்களில் ஏற்பட்ட தடங்கள்ல நல்லதுக்கு தான். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியடையும், வேலை வாய்ப்புகள் கூடி வரும், உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. மனதில் போட்டிருக்கக்கூடிய விஷயத்தை யார்ட்டேன்னு ஒருத்தட்ட சொல்லணும், அதில் தெய்வத்துக்கிட்டையா அந்த விஷயத்தை சொல்லணும். மனசிலேயே யோசிக்க யோசிக்க உடல் ரீதியான உபாதைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பெற்றவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில நேரம் கால் சம்பந்தமான உபாதைகள் அடிக்கடி இருந்துருக்கும். அரசாங்க சம்பந்தமான வேலையில் இருந்துருக்கிறவா இடமாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு இடமாற்றங்கள் உண்டு. புதிய தொழில் கூட்டு தொழிலாக பண்ணணும் நினச்சிருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. முதலீடு பண்ணி ஒரு காரியத்தை பண்ணலாமா யோசிச்சுக்கணும். இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பவர்களே, நல்ல 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 செயல்பாடுகள்லாம் செய்வேன், பிறருக்கு ஒரு ரோல் மாடலாக இருப்பேன், நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கும்போது நாலு பேருக்கு நன்மையை செய்யணும். அந்த குணாதிசயங்கள் நிறைய பேருக்கு வராது, ஆனால் உங்களுக்கு அந்த குணாதிசயங்கள் யதார்த்தமாகவே அமையும். பொருள் இல்லாத வாளுக்கு பொருள் கொடுத்து உதவுவேன், இடம் இல்லாத வாளுக்கு இடம் கொடுத்து உதவுவேன், துணிமணி இல்லாத வாளுக்கு துணிமணி கொடுத்து உதவுவேன். ஏதேனும் உங்களால் முடிஞ்சது, ஒரு எறும்புக்காவது சின்ன ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு சாப்பாடை போடுவேன். அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் இன்றைக்கி நல்ல செயலாக செய்யறதுக்குண்டானதாக இருக்கும். சில நேரங்கள் காலை வேளைகள் உங்களை எதிர்த்து சில பேர் பேசுவாள், அதுக்கப்புறம் அவளே வருத்தப்படுவாள், ஏண்டா பேசிவிட்டோன்னு. எல்லா விஷயங்களிலும் தீராத உழைப்புகள் இருக்கும். வெளியில் நல்ல பேர் சொல்லுவா, பின்னாடி எதிர்மறையாக பேசுவா. இந்த காதில் வாங்கி அந்த காதில் ஓட்டுவா, சில சமயம் காதிலேயே வாங்கிக்க மாட்டேன். சகோதர சகோதரிகளுக்குடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில நேரங்கள் திடீர் பிரயாணங்களில் ரத்து பண்ணி கொஞ்ச நேரம் கழித்து வேறு இடத்துக்கு மாறி போகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். இன்றைய தினத்தில் துளாராசி என்பவர்களுக்கு சில காரியங்களில் ரொம்ப வேகமாகவும் சில காரியங்களில் யோசிச்சுட்டே இருப்பில் பின்னாடி இதை பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணம் தோணும். அது நன்மைக்கு. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே சாத்தியக்கூறுகளாக மாறும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு, யோக நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, நினைத்த காரியத்தை சாதிக்கும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிச்சுன்னு வந்துடுவேன். குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு சில விஷயங்கள்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம் பின்னாடி பார்த்துக்கலாம் பின்னாடி பார்த்துக்கலாம்னு வைப்பேன். அப்படி வேண்டாம், முயற்சி பண்ணலாம், அதுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் பின்னாடி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாரேனும் ஏதாவது சொல்லிவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்கிறத முதல்ல தவிர்த்துக்கும். அவள் சொல்லிகிட்டே தான் இருப்பான், திருப்பி 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 அதே தான் பேசுவான். நம்ம என்ன செயல்பாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எதிர்பார்த்து செயல்பட்டெல்லாம் நல்ல பலன்கள் உண்டு. குழந்தைகளை முழுமையாக நம்பி சில விஷயங்கள் பெரியவங்க பண்ணிட்டு இருப்பா, திடீர்னவா ஏதாவது தப்பு பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சோன்னா மன வருத்தங்கள் இருக்கும். இன்றைய தினத்தில் அப்படி ஏதேனும் பட்டுது அப்படின்னு சொன்னால் அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு அமைதியாக சொன்னால் கேட்டுப்பாங்க. விருச்சிகராசி என்பவர்கள் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வரும். மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு மேலும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மேலே படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தை வளர்த்துட்டு இருக்கிற குழந்தையில சின்ன சின்ன குழந்தையில வச்சுட்டு இருக்கிறவா கூட மாட இருந்தே பார்த்துக்கணும். இன்றைய தினம் விருச்சிகராசி என்பவர்கள் எல்லா விஷயங்கள்லையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான திறமை உண்டு அந்த ராசிக்கு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பவர்கள் சுகமான நாள், நினைச்ச விஷயங்கள் அமோகமான பலன்களை கொடுக்கும். எடுத்த காரியத்தை ஜெயிக்காம விட மாட்டேன். சில நேரங்கள் தடங்கள் ஏற்பட்டது பூரா பார்த்துட்டா உங்களால் இருக்காது மற்றவானால இருக்கும். சரி பரவாயில்ல, அதையும் சமாளிப்போன்னு ஒவ்வொரு காரியத்தை சமாளிப்பேன். நினைச்ச காரியத்தை முழுமையா ஜெயிக்காம அந்த காரியத்தை விட்டு செயல்பட மாட்டேன். திருமண காரியங்கள் வெற்றி உண்டு, வியாபாரங்கள் அனுகூல்யம் உண்டு. சில நேரங்களில் மன உபாதைகள் இருக்கும், அதையும் தாண்டி வர்றதுக்குண்டானதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பொருளாதார ரீதியான சிரமங்கள்லாம் தாண்டி வெற்றி அடைவில் கடனுக்காக கடன் வாங்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு
அமோக பலன்களை தரும் வழிபாடு. மகர ராசி என்பர்கள் பாராட்டுதல்கள் வந்து குவியக்கூடிய நாள். வீட்டில் வயதானவா இருந்ததுன்னா முதல்ல அவ கூடமாட இருந்து கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி திட்டந்திட்டுகள் ஜெயிக்கிறதுக்குண்டா குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. பிறருக்காக வாங்கி கொடுத்து ஜாமீன் கையெழுத்து போடுறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில உரிமையோட சில பேர் எல்லா விஷயங்களும் பேசுவா, அதுக்கு பின்னாடி ஏதேனும் உதவி கேட்க போறா அப்படின்னு அர்த்தம். அதனால அவட்ட பேசும்போதே கவனம் என்பது தேவை. வெளிநாடு பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். வேலை வாய்ப்பு இடமாற்றம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். வியாபாரத்தில் 1 ரூபாய்க்கு 10 ரூபா போட்டு அந்த விஷயத்தை வாங்கிறது, சப்போஸ் ஐயோ இது வெளியில் பார்த்தா கம்மியாக இருக்கேன்னு உங்களை ஏமாற்றி விட்டாலே அப்படின்னு சில யோசனைகள்லாம் வரும். அதனால 1-4 கடை ஏறினாலும் 1-4 பேர்கிட்ட பேசினாலும் அது எந்த இடத்துல கம்மியாக கொடுக்குறதோ அது சரியான பொருளான்னு பார்த்து தொழில் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அது முதலீட்டுக்கு மோசம் வராது. மகர ராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நிறைய நண்பர்களுடைய ஆதரவுகள் உண்டு. பெரிய பெரிய மனிதர்கள்லாம் ஆதரவு உண்டு. எதிராளி உங்களை பார்த்து பயப்படுவார், இதெல்லாம் இவ்வளோ வேகமாக போனால் நம்ம என்ன பண்ணுறதுங்கிற ஒரு அச்சம் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்துருக்கும். இருப்பினும் உங்களுக்குள்ளேயும் சில பயங்கள் உண்டு. ஜெயித்தே தீரணுங்கிற ஒரு செயல்பாடுகளில் செயல்படுவேன், வெற்றி பெறுவேன். பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு இல்லாதவாளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணங்கள் கை கொடுக்கும். பெரிய பட்டய படிப்புகள்லாம் படிக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு சீக்கிரம் முடிக்கணுமேனு வருத்தப்பட்டு இருக்கிறவாளுக்கு சீக்கிரமாக முடித்து அதில் பெரிய பட்டய படிப்பு வந்து அதன் மூலமாக வேலை வாய்ப்பு கௌரவங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய புதிய விஷயங்களில் ஈடுபட்டவாளுக்கு வெற்றிகள் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவா, சினிமா துறையில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. நினைச்ச காரியம் லாபகரமாக அமையும். சில நேரங்கள் இந்த பேர் வச்சங்காட்டி தான் இவ்வளோ கஷ்டப்படுறோமோன்னு யோசிச்சுட்டு இருப்பா, கவலையே பட வேண்டாம். நீங்கள் நிச்சயம் வெற்றியாகக்கூடிய யோகங்கள் கூடிய சீக்கிரம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு நினைத்த காரியத்தை சித்திக்கும் வழிபாடு. மீனராசி என்பர்களை யதார்த்த கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக வரும்னு நினைக்கிறத அறவே தவிர்த்துக்கணும். சில நேரங்கள் அவளுக்கு ஒத்து போகிற விஷயங்களையும் தேடி பார்க்கணும். நீங்கள் யோசிக்கக்கூடிய சில காரியங்கள் நன்மையாக அமையும். பண விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டு. தடைப்பட்ட காரியங்கள் லாபகரமாக முடியும். சில நேரங்களில் இருக்கக்கூடிய அலைச்சல்களை நீங்களே அதை யதார்த்தமாக, ஆமாம் நம்ம இவ்வளோ விஷயங்கள் பண்ண வேண்டியதுக்கு அதுக்கு அலைச்சல்கள் இருக்க தான் செய்யும் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளணும். ஒருத்தர் ஒன்று பேசும்போது முழுசாக லிசன் பண்ணணும். இல்லை அதுக்கு முன்னாடி பேசுறது உங்களை பற்றியே தற்பெருமையாக பேசுறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. உத்திரட்டாத நட்சத்திரத்தில் இருக்கிறவன் முடிந்த வரைக்கும் இன்னைக்கு யார்ட்டையும் பேசாத சுவாமி நாமத்தை சொல்றது நல்ல பலன்களை கொடுக்கும். புதிய தொழில் ரொம்ப நாள் யோசிக்காதில் முதல்ல அதை செய்யணும், வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 1 நிறம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தி விநாயகர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். அதாவது ஒரு காரியத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு மஞ்ச துணியில் வந்து ஒழிஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காரியம் வந்து தடசங்கள் இல்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அதுவும் பிள்ளையாருக்கு ஒழிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா விக்னங்களை போக்கக்கூடிய ராவம். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமர்ப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதாம். எல்லா காரியங்களும் சித்தி விநாயகராக இருந்து அவர் நடத்தி கொடுப்பாராம். நம்ம மனசில் என்ன தோன்றதோ அந்த தோணக்கூடிய விஷயங்களை அவர் சிந்தாமணி கணபதியாக இருந்து அதை தெரிஞ்சுப்பாராம். அதே மாதிரி நம்ம என்ன விஷயத்துக்கு செயல்படுறோமோ அந்த செயல்படக்கூடிய விஷயத்தில் நமக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கிறவர் ஞான விநாயகர். நம்மளுக்கு செயல்பாடுகளை கொடுக்கக்கூடியவர் சித்தி விநாயகர். செயல் பண்ணிட்டோம், அதனுடைய பலன்கள் அனுபவிக்கிறதுக்கு செல்வ கணபதியை நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். இந்த மாதிரி விநாயகருடைய அத்தனை விஷயங்கள்லையும் அவருடைய பேர்கள்லேயே அவருடைய செயல்பாடுகள் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவார். அதனால் பிள்ளையாரை வேண்டிக்கணும். அந்த பிள்ளையாருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டோம்னா அபராத காணிக்கைன்னு சொல்லுவா. அதாவது ஒரு சின்ன காணிக்கை எடுத்து வேண்டி அதை எடுத்து மஞ்சள் துணியில் கட்டி வச்சு, பகவானே எனக்கு இந்த காரியம் விக்னங்கள் இல்லாத தடைகள் இல்லாத நீதான் காப்பாற்றி கொடுக்கணும்னு நீங்கள் வேண்டிட்டோம்னா அந்த காரியத்தை எக்காரணமாக அவர் நடத்தி கொடுத்துடுவாராம். அவ்வளோ விசேஷம். நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடியவர். எல்லா தெய்வங்களும் வணங்கக்கூடியவர் யார் அப்படின்னா விநாயகர் பெருமான். அப்பேற்பட்ட விநாயகர் வழிபாடு
விசேஷகரமான வழிபாடு இன்றைக்கு ஆன்மீக தகவல்ல. நீங்க போற ஒவ்வொரு காரியத்திலையும் இறைவன் துணை கொண்டு இறைவன் கூடவே இருந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்கோம். சரி, இந்த முடிஞ்சு வைக்க சொல்லிட்டேன், அது என்ன பண்ணணும், கோயில் உண்டியல்ல சாத்தணும். அப்படி உண்டியல்ல சாத்தினா நிச்சயம் வெற்றி பெறும். ஒருவேளை இதுக்கப்புறம் போய் கூட அந்த காரியம் நடக்கல அப்படின்னு சொன்னா அந்த காரியத்துல ஏதோ கோளாறு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு நல்ல விஷயம்தான், இறைவன் உங்க கூட துணை நிற்பார் அப்படின்னு சொல்லலாம். ஆக இன்றைய தினங்கள்ல நல்ல காரியங்களுக்கு போகும் பொழுது வெற்றி பெறத்துக்கு உண்டான அற்புதமான வழிமுறைகளை நம்ம பார்த்தோம். இது விநாயகர் வழிபாடு, விசேஷகரமான வழிபாடுன்னு சொல்லி ஆன்மீக தகவல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்புகளை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ். நன்றி, வணக்கம்.